ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சிம்பிளான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புட்டிங்னா ரொம்ப கஷ்டமான இல்லை ஓவன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் சூப்பராக இதை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகரை ஃபஸ்ட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். கேரமலைஸ் பண்ணுறதுனால இந்த புட்டிங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம ஜெலட்டினோ அகரகரோ எதுவுமே சேர்க்கல, வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வத்திடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் பாருங்கள் சூப்பராக கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வரணும். ஸோ இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் ஆயில் இல்லாட்டா கீ போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டீல் பாத்திரம் இல்லாத அலுமினிய பாத்திரமாக இருக்கட்டும், டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அதில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கேரமலைஸ்டு சுகர் சிரப்பை சேர்க்க போகிறோம். ஸோ இது சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரமாக இந்த ப்ராசஸை பண்ணணும், லேட் பண்ணாமல். ஸோ இது இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸை அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சைடில் உள்ள ப்ரௌன் கலர் இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரெட்டை. ஸோ இதை கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இதுக்கு கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ 4 ஸ்லைஸுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வார்மான பாலை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் அந்த சுகர் வந்து நல்ல கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை அப்படியே ஊற்ற போகிறோம். சுகர் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ அலுமினியம் பேப்பர் தான் கவர் பண்ணணும்னு கிடையாது, என்கிட்ட இருந்தனால கவர் பண்ணுறேன். ஸோ டிஃபன் பாக்ஸ் மாதிரி பாத்திரனாலும் ஓகே தான், மூடி வச்சிடலாம். ஆனால் கண்டிப்பாக மூடி வைக்கணும். ஸோ மூடி இருக்கிற மாதிரி பாத்திரமாக சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த அலுமினியம் ஃபாயில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த பாத்திரத்தை அதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ இது வந்து கேக் மாதிரி தான், நீலி வந்து 30 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டும் வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா 30 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ குக்கர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் விசில் போடாமல் வச்சுக்கோங்க. ஸோ 30 மினிட்ஸ் கழிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டூத்பிக் இல்லாட்டி ஃபோக் இல்லாட்டா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் கத்தியில் மாவு எதுவும் ஒட்டலை, நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் அதுவே ஓரளவு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை, நான் மினிமம் டைம் தான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ லைட்டாக கத்தி வச்சு சைடில் வந்து ஒரு அழுத்தி கொடுங்க, அப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணனால ஈஸியாக வந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புட்டிங் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
ஸோ கேரமலைஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுனால அதோடய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு பெருசாக ஓவனோ எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புட்டிங் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த லாக்டவுன் சீசனில் ஒருவேளை உங்கள் பசங்களுக்கு ஏதாவது பர்த்டே வந்துச்சு, கேக் பண்ணுறது லாங் ப்ராசஸ் நினச்சா இந்த மாதிரி புட்டிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.